ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழகி தமிழ்ச்சி நாம் நம்ம சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதுதான் காஸ்மெட்டிக் காஸ்மெட்டிக்கை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது காஸ்மெட்டிங்கின்றது இன்னைக்கு யூஸ் பண்ணாமல் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ காஸ்மெட்டிக்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணால் உங்களுடைய ஸ்கின் சேவ் பண்ணலாம் உங்கள் மணியையும் முக்கியமாக சேவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இந்த சேனலில் நான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நாம் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக் ஒவ்வொன்றும் நம்மளோட ஸ்கின் அவ்வளோ டேமேஜ் பண்ணுது நம்ம எப்படியும் பணம் கொடுத்து காஸ்மெட்டிக் வாங்கி தான் ஆகணும் வேற ஆப்ஷன் கிடையாது ஸோ நம்ம வாங்குற காஸ்மெட்டிக் நல்ல காஸ்மெட்டிக்காக இல்லையான்றதை பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம் நான் ஒவ்வொரு காஸ்மெட்டிக்கை பற்றியும் இப்போ மார்க்கெட்டில் இருக்க ஒவ்வொரு காஸ்மெட்டிக்கை பற்றியும் நான் சும்மா ஒப்பீனியன் சொல்ல மாட்டேன் அதை ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதை பற்றி அது டீட்டெயிலாக தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி நம்ம டவ்வை பற்றி பார்க்கலாம் டவ் இப்போதைக்கு மார்க்கெட்டில் நல்லா போயிட்டுருக்கு ரெண்டாவது விஷயம் டவ்வில் ரொம்ப கெமிக்கல் பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இது பண்ணுறாங்க நான் யூஸ் பண்ணிவிட்டு என் ஃபேமிலியின் மெம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொன்னதான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் ரெண்டாவது நீயே இதெல்லாம் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்பீங்க நான் ஒரு பியூட்டி தெரப்பிஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் இதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ எனக்கு தோணுது என்னோடய நான் இப்போ ஃபேமிலி அப்படின்னு செட்டில் ஆகிட்டேன் ஸோ ஓ அப்படியே இது விட்டுறக்கூடாது சரி யாருக்காவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நல்லா இருக்குமே இதை பற்றி மக்களுக்கு போய் சேரட்டும் நல்ல